இளைய தளபதி விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் சஞ்சீவ். இவர் நிறைய படங்களில் இளைய தளபதி விஜய் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. நிறைய சின்னத்திரை சீரியல்களையும் நடிச்சிருக்காரு. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற கண்மணி சீரியலில் நடிகராக வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நடிகர் இளைய தளபதி விஜய் மற்றும் இவங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்து போட்டிருந்தாரு. அது வந்து ரொம்பவே வைரலாக போச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறதாவே அமைஞ்சது. அதே போல் இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா நடிகர் சஞ்சீவ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொரோனா அறிகுறிகள் வந்து ரொம்பவே தென்பட்டிருக்கு. இவரோட பாடி பெயின் அண்ட் ஃபீவரும் இருந்திருக்கு. இதனால் ரொம்பவே பயந்துட்டார். தனக்கு கொரோனா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஒய்ஃப் அதுக்கப்புறம் அவங்களோட ரெண்டு குழந்தைங்களையும் அவங்களோட அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இவர் தனியாக வீட்லேயே வந்து குவாரண்டைன் பண்ணிக்கிட்டாரு. இது பற்றி தெரிஞ்ச தளபதி விஜய் வந்து இவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. இவரோட உடல் நலத்தை வந்து விசாரிச்சிருந்திருக்காரு. இவர் ரொம்பவே பயந்தது அப்படிங்கிறதுனால இவருக்காக வந்து சாப்பாடு வந்து அவரோட வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்காரு. இதை வந்து ரொம்பவே உணர்வு பூர்வமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இளைய தளபதி விஜய் வந்து ரொம்பவே மதிப்பார் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து ரொம்பவே பெருமையாக பேசியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில். நடிகர் சஞ்சீவ் வந்து ப்ரீத்தியை வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ வந்து கரண்ட்டாக வந்து யூடியூப்பில் வந்து ஒரு சமையல் சேனல் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய்க்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷை வந்து செஞ்சு அசத்தி காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த டிஷ் வந்து செஞ்ச தளபதி வந்து நோவே சொல்ல மாட்டார், அந்த அளவுக்கு சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதே போல் விஜய் பற்றியும் அவங்களோட ஒய்ஃபை பற்றியும் பார்த்திங்கன்னா இப்போ மீரா மிதுன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து தப்பாக அவதூறாக பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒத்த வரியில் வந்து பதிலடி கொடுத்தாரு. அதே போல் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வேலையை செஞ்சால் போதும், ஆண்டவனர்லால் எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு விஜயோட டயலாக்கே பேசி அவங்களுக்கு வந்து நோஸ்கட் கொடுக்குற மாதிரி பண்ணியிருந்தாரு. ஸோ அடிக்கடி பார்த்திங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வெளியேயும் விட்டு கொடுக்காத அளவுக்கு சஞ்சீவும் இளைய தளபதி விஜயும் நடந்துக்கிறாங்க. விஜய் நடித்த நிறைய படங்களில் வந்து கண்டிப்பாக வந்து சஞ்சீவை வந்து பார்க்க முடியும். நிறைய இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார். அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்போட விஜய் நடித்த படம் தான் மாஸ்டர் படம். இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா இவருக்கு ஃப்ரெண்டாக வந்து சஞ்சீவ் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து அவர் கூட டான்ஸ் ஆடினது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து அவர் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு.